பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. இந்த நாளில் நாம் கண்விழித்திருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை தான். ஏன்னா நம்மால் எதுவுமே கிடையாது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. நம்மை வாழ வைத்திருக்கிற தெய்வம் நம்மை இந்த நாளில் கண்விழித்து வாழ வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஆரம்பிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றி கொடுத்ததை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அருமையான அப்பா நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொள்ளவும் எங்களை வழிநடத்தவும் கடந்து பாரும். நீர் எங்களோடு கூட இடைப்படும். இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தினந்தோறும் உங்களுக்காக நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அந்த ஆனாலும் என்ற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தேவ கிருபையை விளங்க பண்ணுகிறதாக இருக்கிறது. இந்த ஆனாலும் என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா விதத்திலுமே விஷயங்களை அப்படியே புரட்டி தள்ளிவிடும். அப்படியே காரியமே மாறுதலாய் முடிந்துவிடும். விஷயத்தையே அப்படி தலைகளாக மாற்றிடலாம். ஒருவேளை ஒருவன் ஒருவனை எச்சரிக்கை வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்து உனக்கு தீமை செய்வதற்கு என்னால் முடியும், ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆனால்னா அங்கே யாரோ நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால தான், அதுபோல தான் இங்கே தேவனுடைய அற்ப காலம் மூண்ட கோபம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில சில துன்பங்கள், சில சில வேதனைகள், சில சில ஏதோ ஒரு விதமான பலவீனங்கள், சோர்வுகள், ஒரு தனிமை உணர்தல், கைவிடப்பட்ட நிலைமையை யோசிக்கிற மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இமைப்பொழுது அதுக்கே நம்ம அப்படி கஷ்டப்படுறோம். இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், அதுக்கு பிறகு சொல்றார் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இறங்கலான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை, இறங்குவேன். இந்த இரக்கம் அப்படின்னு சொல்றது தான் இன்றைக்கு நம்ம வாழ்கிற இந்த நாள். ஏன்னா பணம் படைத்தவர்களால் கூட இந்த உலகத்தில் வாழ முடியலை. தேவனுடைய கிருபை உள்ளவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து சுகித்திருப்போம். இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. எல்லா பரிசுத்தவான்களையும் தேவன் தம்முடைய சிட்டைகளுக்குள் மறைத்து காத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இங்கே நமக்கு ஒரு திட்டத்தை தேவன் வகுத்திருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து அந்த கிருபையின் மூலம் நமக்கு ஒரு இரக்கம் செய்வதற்காக தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது நிறைய பேருக்கு வேற வேற திட்டங்கள் இருக்கும். ஆனால் தேவனுக்கோ உங்களையும் என்னையும் தம்முடைய கிருபையினாலே காக்கும் திட்டம் இருக்கிறது. கிருபை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது என்ன கிருபை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு தேவ தயவு. அந்த வார்த்தையில் தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய இரக்கங்கள் இருக்கிறது, தேவனுடைய காரூண்யம் அதில் இருக்கிறது. தேவன் நம்மளை பிழைச்சிட்டு போட்டுன்னு விட்டு வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அந்த அவருடைய இரக்கம் அங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறவராய், நித்திய கிருபை தருகிறவராய் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்களோ நானோ ஒரு பரிசு பொருளை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பரிசு பொருளை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைப்பீங்க. அந்த பரிசு பொருளை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பழசாகிடும். என்ன தான் நீங்கள் அந்த டஸ்டெல்லாம் அடித்து தொடச்சி வச்சுக்கிட்டே இருந்தால் கூட அது பழமையாக உங்களுக்கே தெரியாமல் அது பழமையாக மாறி போயிடும். அப்போ அந்த வீடுகளில் தூசி கூட படாமல் வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். எல்லாராலும் அப்படி வைக்க முடியாது. ஆனால் அந்த கிருபை இருக்குது பார்த்தீங்களா, காலைதோறும் புதுசு, காலைதோறும் புது கிருபை.
இன்றைக்கு கண் விழிச்சோம் இல்லையா, இன்றைக்கு நமக்கு அவர் புதுக்கிருபையை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நம்மால் பேச முடிகிறது, இன்றைக்கு நம்மால் வாழ முடிகிறது, இன்றைக்கு நம்மால் நடக்க முடிகிறது, இன்றைக்கு நாம் நினைச்ச வேலைகளை செய்கிறோம். இதெல்லாம் அவருடைய கிருபை தான். அதனால் அவருடைய இரக்கங்களுக்கெல்லாம் முடிவே கிடையாது. அதனால் அங்கே சொல்கிறாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதாவது இந்த கிருபை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிச்சு போகிற கிருபை கிடையாது. ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிஞ்சு போகிற கிருபை கிடையாது. பல நேரங்களில் பல மக்கள் தொடர்ந்து எதாகிலும் ஒரு விதமான சகாயம் நமக்கு செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர்கள் ஒருவேளை மனம் சலித்துக் கொள்வார்கள். எவ்வளவு நாள் உனக்கு நான் செய்வது, எவ்வளவு நாள் உனக்கு நான் கொடுப்பது என்றெல்லாம் மனம் சலித்துக் கொள்வார்கள். ஆனால் தேவான்பருக்கு பார்த்தீங்களா, அது சலித்துக் கொள்ளாது. ஒருவேளை தேவான்பு நம்முடைய மனதில் நிலைத்திருந்தால், மதர் தெரசா போன்று உள்ளங்கள், ஐடாஸ் கடரம்மா போன்று உள்ளங்கள், அந்த கார்மைக்கல் அம்மையார் மாதிரியான உள்ளங்கள் இருக்கலாம், சோர்ந்து போகாமல் சலித்து கொள்ளாமல் சகித்து கொண்டு மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களாம் விசேஷித்த தேவ கிருபை பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மக்களிடத்தில் போய் தொடர்ந்து ஒரு விஷயத்தை குறித்து ஒரு ஒத்தாசை கேட்பீர்களே ஆனால் அவர்கள் சலித்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் சலித்து கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக என் பிள்ளைக்கு நான் கொடுத்தாகணும், என் மகனுக்கு நான் கொடுத்தாகணும், என் மகளுக்கு நான் கொடுத்தாகணும்னு சொல்லி நம்மை அவர் அந்த அன்புள்ள பாசமுள்ள இரக்கமுள்ள கண்களால் நம்மளை பார்க்குறார். அதனால தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேருக்கு வெவ்வேறு திட்டங்கள் இருக்கும், ஆனால் தேவனுக்கோ நித்தியமாக நித்தியம் வரைக்கும் அந்த கிருபையை நமக்கு கொடுத்து அந்த இரக்கத்தை நமக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கிறது. நோக்கம் எவ்வளோ பெரிய நோக்கம் தெரியுமா? சில சமயங்களில் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்தும் ஏமாற்றம் அடைவோம். ஆனால் கிருபையை எதிர்பார்த்தவர்கள் எந்த காலத்திலும் ஏமாந்தது கிடையாது, ஏமாற்றப்பட்டதும் கிடையாது, ஏமாற்றுகிற ஒரு தேவனும் கிடையாது நம்முடைய தேவன். நான் சொல்லிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏமாற்றுகிற தேவனும் கிடையாது. அவர் தம்முடைய வாக்கை உண்மையாய் உறுதியாய் காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் பல நேரங்களில் அவருடைய வாக்கை நம்பாமல், விசுவாசிக்காமல், அவருடைய கிருபையை நம்பாமல், அல்லது அவருடைய கிருபையை சாராமல், அவருடைய கிருபைக்காக நாம் நம்முடைய விசுவாசத்தை முன்னெடுத்து செல்லாமல் எதையதையோ யோசித்துக் கொண்டு எதெதற்கோ நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை அளவிட முடியாதது. அந்த கிருபையை நீங்கள் அலட்சியமாகவும் எண்ணக்கூடாது. பொதுவாக கிருபைன்ற வார்த்தைக்கே சரியான பதம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு அல்லது வெற்றி பெறாதவனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு என்று சொல்லலாம். அதுதான் கிருபை. இன்னைக்கு நாமெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் என்பதனால வாழ்ந்து கொண்டில்லை. ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு பெரிய வல்லமையானவர் அப்படின்லாம் வாழ்ந்து கொண்டதில்லை. அவருடைய கிருபை அவருடைய பாதத்தில் அனுதினமும் நம்மளை தாழ்த்தி கிருபையினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், கிருபையினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகிற ஒரு நோயாளிக்கு அவர்களுக்கு பிராணவாயு என்கிற ஆக்சிஜன் தேவைப்படும். நமக்கு அனுதினமும் இந்த கிருபை தான் ஆக்சிஜனாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஆக்சிஜன் தான், கிருபை என்கிற ஆக்சிஜன் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. நம்முடைய பலத்தினால் ஒன்றுமே இல்லை, நம்முடைய புத்திசாலித்தனம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய எந்த விதமான புஷ்டியான ஆகார உணவு ஒன்றுமே இல்லை. எல்லாம் கிருபை, எல்லாமே கிருபை தான். கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நமக்கே ஆக்சிஜன். அதனால் நீங்கள் ஒரு விசை அந்த கிருபையை சாதாரணமாக எண்ணிடாதீங்க. தகுதியற்ற ஒருவனுக்கு கூட கொடுக்கப்படுகிற பரிசு தான் கிருபை என்கிற பெயர். அப்போ இந்த தேவன் நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள் என்றெல்லாம் பார்த்து கொடுக்கல. இன்னைக்கு உலகத்தில் சான்றிதழ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசையில் நிற்பாங்க, அங்கே எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்கப்படும், பாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுக்கப்படும், அதில் எழுதப்பட்டிருக்கும் பாஸ் அல்லது அவங்களுடைய மதிப்பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஃபெயில் ஆனவங்களுக்கும் சான்றிதழ் கொடுக்கப்படும், அது கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்து வேலை கேட்டிங்கன்னா அது மதிப்பு இருக்காது, நீ ஃபெயில் ஆகிட்ட போப்பா பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. யோசித்து பாருங்கள், ஃபெயிலான சர்டிஃபிகேட் வச்சு வேலை கேட்க முடியாது, பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வச்சு தான் வேலை கேட்க முடியும். ஆனால் இந்த ஆண்டவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிருபை கொடுத்து
நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதனால அனுதினமும் நான் நேற்றைக்கு தேவ கிருபையில் இருந்தேன், அதற்கு முந்தின நாளும் தேவ கிருபையில் இருந்தேன், அதற்கு முந்தும் நான் தேவ கிருபையில் இருந்தேன், தாயின் வயிற்றில் பிறந்த முதற்கொண்டு நான் தேவ கிருபையில் இருந்தேன், இன்னைக்கும் தேவ கிருபையில் இருக்கிறேன், நாளைக்கும் அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்படும். இதுதான் கிருபை. இது நாளை கூட முடிஞ்சு விடுமா அப்படின்னா கிடையாது. நம்ம நித்திய வீடு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போகிற வரைக்கும். அதனால இந்த நித்திய கிருபை அங்கே போகிற வரைக்கும் அந்த கிருபை அங்கேயும் தொடரும், அங்கேயும் தொடரும். அப்படி ஒரு கிருபை தான் இந்த கிருபை. அப்படி ஒரு கிருபையை தேவன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் திட்டம் வச்சுருக்காரு. அதனால் உலகத்தில் பலருக்கு பல திட்டம் இருக்கும், தேவனுக்கோ நம்ம மேலே ஒரு திட்டமும் நோக்கமும் கரிசனையும் இருக்குதுன்னு சொன்னால் நித்திய கிருபையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான். அதனால் நீங்கள் என்ன கேட்டாலும் தேவன் தருவார். அப்போ உங்கள் கிருபையை எனக்கு இன்னைக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் தேவைப்படுகிறது. அந்த வாழ்வாதாரத்திற்கான வழிகளை திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ கையிட்டு செய்கிறதற்கு வேலை தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் நம்ம வேலை செய்த வேலையில் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கூலி தேவைப்படுகிறது. இன்றைக்கி பலருக்கு வேலை கிடைக்கிறது தகுதிக்க தகுந்த வேலை கிடைக்கல. அதே மாதிரி அவர்கள் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கவில்லை. இன்றைக்கி அப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக கொஞ்சம் வீங்க. அவர்கள் கர்த்தர் சகல நோய்களிலும் இருந்து விடுதலையாக்கி சுகப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. அதனால் ஜெபம் பெரிய காரியங்களை கொண்டு வரும், ஜெபம் அற்புதமான கிரியைகளை கொண்டு வரும். உங்களை வாழ வைக்கிற கிருபையை தொடர்ந்து விசுவாசித்து அதை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபை தருகிறவரை சார்ந்து கொள்ளுங்க, கிருபையாக இருக்கிறவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல அவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எது இருந்தாலும் சரி, அப்பா இந்த காரியம் என்கிட்ட பிரியம் உமக்கு பிரியமில்லாத விஷயம் இருக்கு, என்னை மன்னிங்க, அல்லது என்னை அதை விட்டு எடுத்து போடுங்க, என்னை பிள்ளையாக மாற்றுங்க. அனுதினமும் நம்மளை அப்படியே மாற்றிக்கணும். ஏன்னா முடிவு வரையும் இந்த நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கே வந்தோம், இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கே ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு இல்லை. இந்த ரட்சிப்பு கடைசி மூச்சு வரைக்கும் வரணும், இந்த விசுவாசம் கடைசி மூச்சு வரைக்கும் வரணும். இந்த விசுவாசத்தை நம்மளை விட்டு எடுத்து போடுறதுக்கு பல விதமான கிரியைகளை விசுவாசம் கொண்டு வருவான், பல மனுஷர்களை எழுப்புவான், தீமையான கிரியைகளை பேச வைப்பான், நம்ம எதிர்க்க வைப்பான், என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் கிருபை மட்டும் விலகாது. அதனால் அந்த கிருபைக்காக காத்துருங்க. இந்த இன்னமும் தேவ கிருபை உங்களுக்கு பொழியப்படும். அதை பஸ்தவான்கள் பாடினாங்க அந்த நாட்களில் பாடல், இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாம், இன்னமும் நமக்கு கிருபை தேவைப்படுகிறது. இன்றைக்கு இறைக்கும் கிடைச்ச கிருபை போதுமானா நாளைக்கு யார் கொடுப்பா? அப்பா தான் கொடுக்கணும், ஆண்டவர் தான் கொடுக்கணும். நாளைக்கான கிருபை அவரிடத்துல நமக்கு கிடைக்கும், அதற்கு அடுத்த நாளுக்கான கிருபை அவரிடத்துல தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நித்திய கிருபை சொல்லியிருக்காரு, அவர் வாக்களிச்சிருக்காரு. பொய் சொல்லாத தெய்வம், அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு ஒரு திட்டமும் வச்சிருக்காரு. இப்படி ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கிற ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அதனால் அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு நடங்க, அவருடைய நாமத்தை நம்பி நடங்க, அவருடைய நாமத்தை விசுவாசித்து வேலைகளை நடப்பீங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்தருளும். அதே வண்ணமாக இந்த வேளையில் கிருபையை சார்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு நீங்கள் கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. வா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த யூடியூப்பில் சிந்தனை துளிகளை தினந்தோறும் கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். என் தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். இதோ அவர்கள் குடும்பங்களில் யார் யார் பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த பலவீனங்களை மாற்றும். அவர்கள் குடும்பங்களில் யார் யார் குறைவு பெற்றிருந்தாலும் அந்த குறைவுகளை நீக்கும். யார் யார் இந்த தேவ கிருபைக்குள் வராமல் இருக்கிறார்களோ அவர்களை இந்த கிருபை திட்டத்திற்குள் கொண்டு வாரும், வழிநடத்தும், ரட்சித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். நித்திய வீடு வரைக்கும் இந்த கிருபையை செயல்படுத்தும் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் தருகிறோம், பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் அவர்களை ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் திருமண நாளை நினைவு கூறும் பிள்ளைகளை அவர்களுக்காக அப்பாவும் அவர்களை உங்கள் சமூகத்தில் நிறுத்தி ஜபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதி. பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை அவர்களில் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரேசலான் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது.
Okay, praise the Lord.